தர்மாதான் கீதா நந்தினியை கொலை செய்தார் என்பதற்கான முழு விளக்கப்படமாக இந்த வீடியோ ஆதாரத்தை வாக்கு மூலமாக பாவித்து தர்மாவிற்கு ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் வழங்குகிறது. அதே சமயம் கீதா நந்தினியை கொலை செய்ய முயன்றதற்காக திலீபனுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 மாத கடுங்காவல் தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. சந்தோஷமா ஸ்வாதி. ஸ்வாதி, ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தான், அதுக்கப்புறம் நாம நிம்மதியா இருக்கலாம். நீ கான்ஃபிடென்டா இரு, அம்மாவுக்கு துணையா இரு. மாமாவையும் கொண்டுட்டு என்னையும் நிரந்தரமா உள்ள அனுப்பிச்சிட்டோம் நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? இது முடிவு இல்லடா, இந்த தர்மாவுக்கு முடிவே இல்ல. வருவேன், வந்து உங்க எல்லாரையும் முடிக்கிறேன். சாவர வரைக்கும் உனக்கு ஜெயில் தான், அப்புறம் என்னடா ஓவரா பேசுற? பாருங்க அண்ணி, நாம என்னதான் பண்ணாலும் தண்டனை மனுஷ மனச மாத்தும்னு சொல்லுவாங்க, ஆனா இவன மாதிரி ஆளுங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்ல. இவன்லாம் திருந்த மாட்டான். என் பொண்ணுங்களை கொன்னதுக்கு நியாயமா தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். ரெண்டு உயிருக்கு ஒரு உயிரை கூட எடுக்க மாட்டாங்க. இவன்லாம் ஏன் இனிமே உயிரோட இருக்கணும்? எப்படியோ இருக்கிற வரைக்கும் ஜெயில் தானம்மா. விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவனுக்கு ஜெயில ஒரு தண்டனையா? எத்தனை தடவை தப்பிச்சிருப்பான்? கோர்ட்டு சட்டம் இதெல்லாம் இவனுக்கு பத்தவே பத்தாது. இவனை வண்டியில் ஏத்துங்க. சரிங்க சார், போயா வா. உண்மைதான் பிரபா, தண்டனை ஒண்ணு கொடுத்தா அடுத்த இன்னொருத்தர் அந்த தப்ப நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதுதான் சரியான பாடமா இருக்கணும். என் பொண்ணுங்களை கொன்னவனுக்கு
இந்த தண்டனை பத்தாது.